செப்டம்பர் 9ஆம் தேதி திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடக்க இருக்கும் நிலையில் பொதுச்செயலாளர் பதவிக்கு துரைமுருகனும் பொருளாளர் பதவிக்கு டி ஆர் பாலுவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுவிட்டனர். இதுபோலவே தற்போது திமுகவின் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மாவட்ட அரசியலிலிருந்து உயர்த்தப்பட்டு கட்சியின் துணை பொதுச்செயலாளராக நியமிக்கப்படுவார் என்று தகவல்கள் வந்து கொண்டுள்ளன. அதே நேரம் பொன்முடி தனக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி வழங்கப்படுவதை விரும்பவில்லை என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள். நேருவும் பொன்முடியும் 1989ஆம் ஆண்டில் கலைஞர் அமைச்சரவையில் அமைச்சரானவர்கள். அப்போது கூட அமைச்சரவை பட்டியல் படி பார்த்தால் நேருவை விட பொன்முடியை உயர்த்தியே வைத்திருந்தார் கலைஞர். இந்த நிலையில் தனக்கு இணையாகவே வளர்ந்து வந்த நேரு தலைமை கழக முதன்மை செயலாளராக இருக்கும் நிலையில் தான் எப்படி மூன்றில் ஒன்றான துணை பொதுச்செயலாளராக இருக்க முடியும் என்று பொன்முடி கேட்கிறார். எனவே தலைமை கழக முதன்மை செயலாளர் என்ற பதவியை இரண்டாக்கி அதில் ஒன்றை நேருவுக்கும் ஒன்றை தனக்கும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பொன்முடியின் கோரிக்கை என்கிறார்கள் பொன்முடியின் ஆதரவாளர்கள். இது மட்டுமல்ல, தனது விழுப்புரம் மத்திய மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஒரு மாவட்டத்திற்கு வன்னியர் சமுதாயத்தைச் சேர்ந்தவரையும் இன்னொரு மாவட்டத்திற்கு தனது மகன் கௌதம சிகாமணியையும் மாவட்ட பொறுப்பாளராக ஆக்க வேண்டும் என்பதும் பொன்முடியின் கோரிக்கையாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை இரண்டாக பிரித்து இரு மாவட்ட பொறுப்பாளர்கள் இணைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தன் மகனுக்கும் ஒரு மாவட்ட பொறுப்பாளர் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார் பொன்முடி. அப்போதுதான் தான் மாநில அளவு பதவிக்கு சென்றாலும் விழுப்புரத்தை விட்டு தனது பிடி நழுவாமல் இருக்கும் என்பதும் அவரது கணக்கு. இதற்காக உதயநிதி மூலம் கௌதம சிகாமணி முயற்சி செய்து வருவதாகவும் சொல்கிறார்கள். ஸ்டாலின் சென்னை மேற்கு போல ஒரு முடிவெடுப்பாரா என்பது விரைவில் தெரியும் என்கின்றனர் விழுப்புரம் மாவட்ட உடன்பிறப்புகள். இந்நிலையில் இது தொடர்பாக இந்த வார தொடக்கத்தில் சென்னை சென்று ஸ்டாலினை சந்தித்தார் பொன்முடி. அப்போது அவரிடம் நேரடியாகவே இந்த விஷயங்களை பேசியிருக்கிறார். கே என் நேரு தற்போது வகித்து வரும் தலைமை கழக முதன்மைச் செயலாளர் பதவிக்கு இரு நபர்களை நியமிக்கும் எண்ணம் ஸ்டாலினிடம் இல்லை. அவர் பொன்முடியிடம் இப்போதைக்கு துணை பொதுச் செயலாளராக வாங்க, மற்றதை பார்த்துக்கலாம்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அதிருப்தியோடே வெளியே வந்திருக்கிறார் பொன்முடி. தனக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி என ஸ்டாலின் முடிவெடுத்ததற்கு பின்னணியாக இருப்பது ஏவா வேலுதான் என்று கருதுகிறார் பொன்முடி. இது பற்றி தனக்கு நெருக்கமானவர்களிடம் அந்த வேலுவை தலைவர்கிட்ட கொண்டு போய் நெருக்கமாக்கினதே நான் தான், ஆனால் இன்னைக்கு அவர்தான் எனக்கு என்ன பதவின்னு தீர்மானிக்கிறாரு என்று கோபமாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் செப்டம்பர் 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் காணொலியில் நடந்திருக்கிறது. கூட்டத்தில் சில மாசைக்களை பேச சொன்ன ஸ்டாலின் அடுத்து பொன்முடி பேசுங்க என்றதும் அவர் இணையவில்லை. விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரான பொன்முடியை தேடியிருக்கிறார் ஸ்டாலின். ஜூம் ஆப்பில் பொன்முடியின் அலுவலக பெயரோடு ஐடி வந்தும் பொன்முடியை காணவில்லை. அப்போது செஞ்சி மஸ்தானிடம் பொன்முடி இன்னும் வரலையா, சரி நீங்க சொல்லுங்க என்று அந்த விஷயத்தை கடந்து போய்விட்டார். தலைமை கழகத்தில் தான் கேட்ட பதவி கிடைக்கவில்லை என்ற கோபத்தில் பொன்முடி மாசைக்கல் கூட்டத்தில் வீட்டில் இருந்தும் கலந்து கொள்ளவில்லை என்கிறார்கள் விழுப்புரம் திமுகவில் ஒரு பகுதியினர். பொன்முடி ஆதரவாளர்களோ இணைய இணைப்பு சிக்கலாகி இருக்கும் என்கிறார்கள். மாசைக்கல் கூட்டத்தில் கலந்து கொண்ட சில மாசைக்களிடம் கூட்டத்தில் பொன்முடி கலந்து கொண்டாரா என்று நாம் விசாரித்த போது அவர் பெயரும் ஐடியும் வந்தது, ஆனால் முகத்தை பார்க்கவில்லை என்றனர். திமுக ஐடி விங்கில் விசாரித்த போது பொன்முடி மாசைக்கல் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை சார், இதை பத்தி தலைவரும் விசாரிச்சிருக்காரு என்றனர். இந்நிலையில் செப்டம்பர் 4ஆம் தேதி விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக மற்றும் விழுப்புரம் வள்ளலார் அருள் மாளிகை இணைந்து ஊரடங்கு உத்தரவால் பாதிக்கப்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழை எளிய மக்கள் என 1000க்கும் மேற்பட்டோருக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை வழங்கும் விழா நடந்தது. மாவட்ட அவைத்தலைவர் புகழேந்தி, பொருளாளர் ஜனகராஜ், துணைச் செயலாளர் புஷ்பராஜ், நகர பொறுப்பாளர் சக்கரை மற்றும் பலர் உடனிருந்தனர். இந்த நிகழ்வுக்கும் பொன்முடி வரவில்லை. தன் மகனும் கள்ளக்குறிச்சி எம்பியுமான கௌதம சிகாமணியிடம் நீயே பார்த்துக்க என்று சொல்லிவிட்டார். இதுபோலவே இளைஞர் அணியினருக்கு உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்வு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானியங்கி இயந்திரம் வழங்கும் நிகழ்வு என நேற்று விழுப்புரத்தில் நடந்த எந்த திமுக நிகழ்விலும் பொன்முடி பங்கேற்கவில்லை. தன்னை ஸ்டாலின் புறக்கணிக்கிறார் என்பதால் ஸ்டாலினையும் பொன்முடி புறக்கணிக்கிறாரா என்ற கேள்வியும் விழுப்புரம் திமுகவினரிடையே எழுந்துள்ளது. மேலும் எம்பி கௌதம சிகாமணி தனது ஃபேஸ்புக் பதிவில் நேற்று கழக தலைவர் அவர்களின் அறிக்கைக்கிணங்க முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினருமான முனைவர் கா பொன்முடி எம்எல்ஏ அவர்களின் ஆலோசனை கிணங்க திருக்கோவிலூர் தொகுதியைச் சேர்ந்த
வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக இழந்த 90% மாற்றுத்திறனாளிகளான 8 நபர்களுக்கு ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள தானியங்கி 4 சக்கர வாகனம் வழங்கும் திட்டத்தை கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து இன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வழங்கி மகிழ்ந்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த பதிவில் பொன்முடியை விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் என்றே குறிப்பிடவில்லை. கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இது இல்லை எனினும் கௌதம சிகாமணியின் இந்த பதிவு திமுகவினரிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொன்முடியின் கோபத்தின் அடுத்த கட்டம் என்ன ஆகும் என்பதே திமுகவிற்குள் தற்போதைய ஹாட் நியூஸாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள். மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.